எல்லாருக்கும் வணக்கம். எந்த நோக்கத்தில் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் இப்போ தெரியுது. என்னுடைய நண்பன் ஒருவன் கல்லூரி படிக்கிற போது ஒரு கவிதை எழுதினான். வரலாற்றில் உன் பெயர் வருவதெல்லாம் இருக்கட்டும், முதலில் அறிஞர் சபையில் உனக்கு ஒரு இடத்தை தேடு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமை நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி இருந்த ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு பெரிய தடத்தை தொலைக்காட்சியிலும் சமூகத்திலும் பதித்த திரு சுகி சிவம் அவர்கள், திரு ரமேஷ் பிரபா அவர்கள், இவர்களோடு மேடையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த சின்ன வயதில் கிடைக்கிற போது அதை விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அப். இட்ஸ் நைஸ். யார் யாருக்கெல்லாம் பசிக்குது? ஆ, செவிக்கனவு இல்லாத போழ்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். ஆனால் ஒரு மிகப்பெரிய பேருரை, ரொம்ப அழகான உரை. வற்றாத வைகையிடம் இந்த சிற்றோடையா செல்லுபடியாகும், இருந்தாலும் பசித்திரு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிற விளக்கம் என்ன? பசித்திரு என்றால் என்ன? இந்த விவரமே தெரியாம தான் ஃப்ளைட்ல எல்லாம் வந்து எனக்கு கேட்கக்கூடாது, சும்மா கேட்கறது தான். சொல்லுங்கம்மா, பசித்திரு அப்படின்னா என்ன? நாலேஜ் கெய்னிங், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள், அறிவு பசி. ஓகே, அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிறைய மேடை பேச்சாளர்களோட பேச்சுகளை கேட்டு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும், அறிவு பசி இருக்கிறவர்களுக்கு. ஓகே, அப்புறம் வேற பசித்திருனா என்ன? பசித்திரு ஆன்மீக பசி. ஆன்மீக பசி அப்படின்னா கோயில் குளமா சுத்துறதா? கண்டிப்பாக இல்லை. ஆன்மீக பசி என்பது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம். ஓகே, மனத்துக்கு கிளேசமான விஷயங்களை தேடுவது. கண்டிப்பா. ஓகே, வேற என்ன? பசித்திரு என்றால் என்ன? பசித்திரு எதிர்பார்ப்போடு இரு. யார எதிர்த்த பஸ்ல அந்த பொண்ணு கட்டாயம் வரும்னா? எதிர்பார்ப்போடு இரு. ஐயோ, சொன்னது நீங்களா? சாரி, அந்த பின்னால இருக்க சின்ன பையன் சொன்னார்னு நினைச்சேன், அந்த கமெண்ட்டை சொல்லிட்டேன், லைட்ல தெரியல. வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்ற வெறி, வெற்றி அடைய வேண்டும் என்ற வெறி, பசித்திரு. ஓகே, வேற? சாரி, ஒரு சாதனையை புரிவதற்காக பசித்திரு. நைஸ், சாதனையை புரிவதற்காக பசித்திரு. வேறு? பசி ஆன பிறகு உணவு உண்ண வேண்டும் என்றுதான் பசித்திரு. இவ்வளவு பேரு மூளையிலேந்து பேசினப்ப ஒருத்தர் மனசுலேருந்து பேசியிருக்கார். வேறு? சாப்பாடு ருசியா சாப்பிடறது எப்படின்னு கேட்க பசித்திருக்கோம். பசித்திருக்கணும். சரி, வேற? வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று காத்திருக்க வேண்டும். வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று காத்திருக்க வேண்டும். பசித்திரு, வெயிட் ஃபார் இட். ஓகே தென். ஹலோ, திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்காக. திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா, 3 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ங்க. ஆ, தேடலோடு அதா காத்துக்கிங்க? ஆமா, 3 மணில இருந்து காத்துக்கிற இந்த நிகழ்ச்சிய பொறுமையா இருந்து உங்களுடைய கருத்தை என்னவே புரிஞ்சு உங்களுடைய கருத்தை கேட்டு தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே திருப்பூர் 3 மணிக்கு வந்து இன்று இன்ன வரைக்கும் இருந்து இனியும் முடிஞ்சு இந்த முடியும் வரை இருந்து செல்வதென்று. ஆனால் ஒன்று என்ன, மேடை அங்கிட்டு போட்டாங்க போல் இருக்கு. ஹலோ, நன்றி நன்றி நன்றி. பசித்திரு, கல்விய படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் தான் 16,500 கல்வியை மூடிய கல்வியை படித்தவர்கள் 15,000 கல்வியை கூடத்தை மூடினார்கள். ஆனால் படிக்காதவன் தான் படிப்புடைய கஷ்டம் தெரிந்து அவர் தான் படிக்காத 16,500 மூடிய 15,000 கல்வித்துறையை கல்வியை நீக்கி திறந்து வைத்து கூடத்தை திறந்து வைத்தார். எல்லாரையும் படிக்க வைக்கிறார், பரவாயில்ல. அந்த காலத்தில் படிக்காத ஒருத்தர் எல்லாரையும் படிக்க வச்சாரு. இந்த காலத்தில் படிக்காதவங்க எல்லாம் சுகிசிவம் சார் சொல்ற மாதிரி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ. தேவைகளுக்கு தேடலோடு இரு. இன்னும் முடியலையா? தேவைகளுக்கு தேடலோடு இரு.
தேவைகளுக்கு தேடலோடு இரு. தேவைகளுக்கு தேடலோடு இரு. ஓகே, பொங்கலுக்கு புது புடவை கிடைக்கும். தென் நான் என்பதை மறந்து பசிங்கிறவன எல்லாரும் சாப்பாடை பத்தி நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு எப்பவுமே மனுஷனுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்திலயோ ரெண்டு சந்தர்ப்பத்திலயோ தான் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவன் தான் புத்திசாலின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு நம்மள சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிருது. ஆனா வந்து வாய்ப்பை தேடி அலையணும். அந்த பசி எப்பவுமே இருக்கணும். அதாவது அந்த உணர்ச்சி வந்து என்ன எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவு விட்டுறக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நம்ம வந்து இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு விடாமுயற்சியும் தான் பசி அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோட இருக்கிற ஒரு விஷயம். அந்த பசியை என்னைக்குமே மனுஷன் யார் ஒருத்தன் மறக்காமையும் அதை பத்தி என்னைக்குமே பசியோடு இருக்கானோ அந்த அவனோட பசி கண்டிப்பா அடங்கும். அது வெற்றியோட பலமா இருக்கும். தொடர்ந்து விடாப்பிடியாக ஒரு விஷயத்திற்காக போராடுதல். எஸ், விழிப்புணர்வுடன் இரு. விழிப்புணர்வுடன் இரு. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், மைக் அங்கேயே நீங்க கொண்டு வந்துருங்க. இப்பதான் தெரியுது தமிழ்நாட்டிலேயே மைக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நிறைய அருமையான விஷயங்கள். பசி திரு என்பதற்கு எந்த காலத்தில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டது என்பது ஒன்றாக இருக்கலாம். இன்றைக்கு பசி திரு என்பது என்ன? தயாராக இரு என்பதே அர்த்தம். எதற்காக தயாராக இருக்கணும்? எதற்காக பசியோடு காத்திருக்க வேண்டும்? இந்த வாழுகிற வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற விஷயங்களுக்காக பசித்திருங்கள். ஆனால் அந்த பசித்திருத்தல் சிறிதாக இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நான் சொல்ல வருகிற விஷயம். அந்த பசித்திருத்தல் சிறிதாக இருந்ததால் தான் இன்னைய வரைக்கும் சின்ன ஆளுங்களாகவே நாம் இருக்கோம். பெரிதாக யோசித்ததே இல்லை. இனி எல்லாம் பெரிய பசியாக இருக்கணும். இந்த ஊர் தாண்டி ஊரை பக்கத்தில் அரை கிரவுண்டு இடம் வாங்கி மேலே இங்கேயும் வீடு வச்சு கீழே சின்னதாக பெட்ரூமு சைடில் சாமி ரூமு இந்த பக்கம் ஒரு மேஜை போட்டு காலையில் மூணு இட்லி சாப்பிட்டு மத்தியானம் தூங்கிடணும். டோன்ட் டூ தேட். இனி உங்கள் பசி மிகப்பெரிதாக இருக்க வேண்டும். இந்த இளைஞர் கூட்டத்திற்கு அந்த சக்தியை தர வேண்டிய பெரியவர்களும் இங்கே இருக்கிறீர்கள், இளைஞர்களும் இங்கே இருக்கிறீர்கள். இந்த பசி பெரிதாக மாற 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 இந்த தேசமும் பெரிதாக வளரும். ஆனால் பசிக்காமலே காலந்தளிரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை எல்லாமே. நாம் வாழுகிற வாழ்க்கை அத்தனையும் எதற்கானது என்று நினைத்து பாருங்கள். தொடர்ந்து பசியோடு இருக்கவா? கிடையாது. பசி இல்லாமல் இருக்கு. பட்டினியாக இருப்பதற்கும் பசியோடு இருப்பதற்கும் உணவிலேயே வித்தியாசம் இருக்கிறது. பட்டினியாக இருப்பதற்கும் பசியோடு இருப்பதற்கும் சாப்பாடு என்கிற அளவிலேயே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உணவு இருந்தும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உண்ணாவிரதம், சரியா? உணவு இல்லாமல் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் தான் பட்டினி, சரிதானே? ருசிக்காக சாப்பிடுவது மட்டும் பசி அப்படிங்கிற அளவில் இப்போ வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை ஞான ரீதியாக நாம் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். இதுவரை உணவு பசிக்கானதாக இருந்தது, இனி வெரைட்டி பசிக்கானதாக இருக்க வேண்டும். இந்தியா அந்த இடத்தில் இருப்பதாகவே எல்லோரும் சொல்லுகிறார்கள். இனிமேல் வெறும் பசி என்பது உணவு சார்ந்த விஷயம் அல்ல. தேவைகளை மட்டும் தீர்த்து கொள்ளுகிற பசியோடு இந்த இளைய தலைமுறையை தயவு செய்து அமுக்காதீங்க. Allow them to be passionate. This is what I am trying to say. அவர்களுடைய ஆசைகளை, அவருடைய எண்ணங்களை உங்களுடைய பழைய மிடில் கிளாஸ் மனோபாவத்தோடு மண்டையில் தட்டி உட்கார வச்சிடாதீங்க. அவனை சுதந்திரமாக சிந்திக்க விடுங்கள். அவன் பசியின் நீல அகலங்கள் வான் விட்டு பறக்கட்டும். ரொம்பலாம் பசிக்கப்படாதா தம்பி? அளவோடு இருக்கணும். பேராசை பெருநஷ்டம். ஆசை இல்லாமல் முதல்ல நம்ம இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கலாம். இது பழைய இந்திய மிடில் கிளாஸ் மனோபாவம். நீங்கள் கண்டமே நீங்கள் ஆசைப்படுங்க. பேராசையை தவிர எந்த ஆசையை வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தவறே இல்லை. என்ன தப்பு? போம் அடுத்தவன் வயிற்றுக்கு போக வேண்டிய உணவை தட்டி பறிப்பதை தவிர வேறெந்த ஆசையும் தவறான ஆசை இல்லை. ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். ஆசையை நீக்கிவிட்டால் துன்பமின்றி வாழலாம், புத்தர் சொல்லியிருக்கிறார். நீ என்ன சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் போதும் தம்பி. நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், அமைதியாக இருந்தால் போதும். அது சோம்பேறித்தனத்தினுடைய சொகுசான வெளிப்பாடு. அமைதியாக இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும். ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம், ஆசையை நீக்கிவிட்டால் துன்பமின்றி வாழலாம்னு சொன்னாங்க தானே. அதில் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஆசையை நீக்கிவிட்டால் துன்பமின்றி வாழலாம். எவ்வளோ நாளைக்கு இங்கேருந்து ஒபாமாக்கெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபோனில் பேசுறது, அவர் ஃபோன் பண்ணி இவர் எடுக்கிறது, ஒபாமா கம் இந்தியாவுக்கு வாங்க பேசுவோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லணும், நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லி அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டர் இங்கே வரணும். அதை செய்வதற்கான தகுதி இந்த இளைஞர் கூட்டத்துக்கு இருக்கு. ஏன்
உலகின் மிகப்பெரிய எக்கச்சக்கமான இளைஞர்களை வைத்திருக்கிற தேசம் நம்ம தேசம் தான். வேற எந்த நாட்டில் முழு இளைஞர்கள் கிடையாது. மல்டிபிள் டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் வேறு எங்குமே இவ்வளவு பேர் கிடையாது. உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக மட்டுமே பார்க்கிறீர்கள். அவனை வேறு ஒரு மனிதனாக பார்க்க நம்முடைய குறைந்தபட்ச மிடில் கிளாஸ் மனோபாவம் இதுவரை அனுமதிக்கவே இல்லை. அவனுக்கு பசி வந்துவிடக்கூடாது என்ற பதட்டத்திலேயே பாவம் அவனுடைய நியாயமான கனவுகளை கூட அப்படியே அடைகாத்து கொண்டு அவசரப்படாமல் இருக்கா அப்படிங்கிறதே முடிச்சுக்கும். இனி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, குறைந்தபட்சம் 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல. வீட்டுக்கு ஒருவனை போருக்கு அனுப்பி என்று சொன்ன கூட்டம் தான் நம்ம கூட்டமும். வீட்டுக்கு ஒருவனை தேசத்திற்காக அனுப்பி வையுங்கள். இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஆள் தேவைப்படுகிறது. இந்த தேசம் ஆளவில்லை என்றால் உலகத்தை வேறு எந்த தேசமும் ஆள முடியாது. ஒவ்வொரு தேசத்தின் காரணத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பிராண்டடாக ஒன்று போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் சைனாவினுடைய தெருவில் இதோட டூப்ளிகேட்டை போட்டுருவோம். அவ்வளோ புத்திசாலியம். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் 150 ரூபாய்க்கு தெருவில் கிடக்கும். சைனாவில் பல பலான்னு இருக்கும். இதை விட அவனுக்கு அவ்வளவு தூரம் அதை டூப்ளிகேட் பண்ண தெரியும். உலகின் மிகச்சிறந்த தொழில் நுட்பங்களை கையில் வைத்திருக்கிறான் ஜப்பானி. அவனுக்கு தொழில் அறிவு அவ்வளோ அதிகம். உலகம் முழுக்க அணுகுண்டுகளை விற்பதற்கான பெரிய அணுகுண்டெல்லாம் வச்சிருக்கு அமெரிக்கா. பீரங்கிகளும் டேங்கிகளுமாக போர்க்கருவிகள் விற்பதில் சிறந்த நாடு அமெரிக்கா. அவர்களுக்கு நிறைய தயாரிக்க தெரியும். தென்கொரியா வடகொரியாவிலே சிறு சிறு விஷயங்களை கூட பெரிய தொழில்நுட்பத்தோடு இணைக்க தெரியும். ஆனால் இது அத்தனையும் தெரிந்த ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த கிடையாது. வேற யாருக்கும் இந்த தகுதி கிடையாது. சீனாவிலே மனித வளம் அதிகம். அமெரிக்கா அதை கண்டு அஞ்சியதே கிடையாது. பயப்பட மாட்டான். ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொரு இந்தியனுக்கும் அமெரிக்கா பயப்படும். அலோ பண்ணால் 5 நாள் ஆட்டோமேட்டிக்காக சீட்டை காலி பண்ணி இந்தியா குடியே குத்திடுவாண்டான்னு பயப்படும். இந்த கூட்டத்தின் மீது அமெரிக்கர்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஐரோப்பியர்களுக்கு மரியாதை இருக்கிறது. இவர்களுடைய பசியின் வீரியம் பற்றி அவர்கள் பயப்படுகிறார்கள். நம் பிள்ளைக்கு பசிக்கவே கூடாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். பிரச்சனை அங்கே தான். அவனை விடுங்க. அவன் முட்டிக்கால் சிராய்ப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த தேசத்தின் தேசிய கொடியை தூக்கி நிறுத்தப் போகிற இளைஞன் ரத்தம் சிந்துவது உங்களுக்கு கௌரவம். லெட் அஸ் ஸ்டார்ட். இனியாவது தொடங்கியாக வேண்டும். இந்த தலைமுறை செய்யவில்லை என்றால் எந்த தலைமுறையாலும் செய்ய முடியாது. தி வேர்ல்ட் இஸ் இன் தி ட்ரான்சிஷன் பீரியட். ஒட்டுமொத்த உலகமே பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்னொரு தளத்திற்கு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவன் பசியை அடக்காதீர்கள். அது இட்டலிக்கும் தோசைக்கும் அடங்குகிற பசி அல்ல. உலகத்தையே உள்ளங்கையில் சுருட்டி வைக்கிற ஒரு கோர பசி, அகோர பசி. தப்பே கிடையாது. அரக்கனாய் இரு, தவறில்லை. ஆணவத்தோடு இரு, தவறில்லை. நீ ஆணவத்தோடு இல்லை என்றால் இந்தியா தலை நிமிராது. இந்த இளைஞர் கூட்டம் ஆணவத்தோடு இருக்க வேண்டும். ஏன் அடங்கி இருக்கணும்? என்ன இல்லை, எதற்காக அடங்கி இருக்கணும்? பொருளாதார ரீதியாக பின்னால் இருக்கிறோங்கிற பயமா? புவியியல் ரீதியாக பலகீனமாக இருக்கிறோம் என்ற பயமா? எந்த பயமே கிடையாது. மிக அருமையான குடும்ப நிறுவனங்கள், மிக அருமையான உறவுகள், மனிதனை மனிதனை நேசிக்கிற மனோபாவம், அருமையான பொருளாதார சித்தாந்தம், பெரிய அளவுக்கு புவியியல் பிரச்சனைகள் இல்லாத ஒரு பூமி, கிழக்கு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய சக்தி. இதெல்லாத்தையும் விட வேற என்ன வேணும்? இது எல்லாவற்றையும் என்ன வேணும்? நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன், நாங்கள் எவ்வளோ வேணாலும் வளருவோம், ஆனால் விழுந்ததே கிடையாது. இந்த வளர்ச்சிக்கு பிறகும், எவ்வளவோ மாற்றங்களுக்கும் பிறகும் கூட பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிற அப்பனும் எங்கள் ஊரில் தான் இருக்கான். அப்பனாத்தால் காப்பாற்றுற பிள்ளையும் எங்கள் ஊரில் தான் இருக்கான். திஸ் இஸ் மை சொசைட்டி. ஆனால் ரொம்ப காப்பாற்றுறதுலேயே இருக்கும். அதுதான் இப்போ கவலையே. நம்முடைய பிரச்சனையெல்லாம் இப்போது அதுதான். பசிக்கிறதுக்கு பயம். உங்கள் வயிறு மட்டுமல்ல, மனசு மட்டுமல்ல, மூளையும் இனி பசியோடே இருக்க வேண்டும். பசித்து இரு. உங்கள் கொள்கைகளத்தோடு முடிந்து இந்த சுவற்றுக்கு பிறகு என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது தான் வாழ்க்கை. என் டெஸ்டினேஷன் இந்த சுவரோடு முடிஞ்சிருச்சுன்னு என்னைக்கு தீர்மானிக்கிறீர்களோ அன்றைக்கு அந்த பசி அடங்கிவிடும். நான் சொல்லுகிற பசி அதுதான். பசித்து இரு, பசியோடு இரு, ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இரு. நீங்கள் தயவு செய்து உங்கள் இலக்குகளை சிறிதாக விற்று தான் இந்த கூட்டம் வேகமாக ஜெயிச்சிருவான். நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் பார்த்த அனுபவங்களின் அடிப்படையில் மட்டும் அவனுக்கான இலக்குகளை நீங்கள் தீர்மானிக்கிற போது அவன் தன்னுடைய இலக்கை, இப்போது கிடைத்திருக்கிற வாய்ப்பை வைத்து மிக எளிதாக அடைந்து விடுவான். அப்படி அவன் எளிதாக அடைந்து விடுகிற போது அவன் பசி அடங்கி விடுகிறது. என்னுடைய கூட்டத்திற்கு பசித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கூட்டம் வெள்ளை மாளிகையில் இந்திய கொடியை பறக்க விட போகிற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு பசி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கூட்டம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இவன் பசியோடு இருக்கணும். இவன் பசியோடு இருக்கணும்னா அவனை நீங்கள் சுதந்திரமாக சுவாசிக்க விட வேண்டும். வீடு என்ற எல்லையை தாண்டி
குடும்பம் என்ற எல்லையை தாண்டி, குழந்தைகள் என்ற எல்லையை தாண்டி, ஒரு சின்ன சொத்தாவது சேர்க்கணுங்கிற எல்லையை தாண்டி இந்த தேசம் எல்லைகளற்று பறந்து பரவுவதற்கான அனுமதி சீட்டை வழங்க வேண்டிய இடத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு சின்ன பயம். வாழ்க்கை என்றைக்கு பயத்தோடு இருக்கிறதோ அன்றைக்கு புரிதலிலே பெரிய குழப்பம் இருக்கிறது. குரங்கை எப்படி பிடிப்பாங்கன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கை மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு இப்படி வச்சு அந்த பெண்கள்லாம் வளையல் மாட்டுவாங்க பார்த்துருங்களா, இப்படி கை மட்டும் உள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன வாயுள்ள ஒரு பெரிய குடம் வச்சுருவாங்க. பெரிய வெயிட்டாக இருக்கும், அந்த குடத்தை நீங்கள் தூக்கக்கூட முடியாது. அதுக்குள்ளே அந்த குரங்குக்கு பிடிச்ச வாழைப்பழம், கல்லம்ட்டாய் இதெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. குரங்கு அங்கே வரும், அந்த ஸ்மெல்லுக்கு அங்கே வந்துட்டு டக்குன்னு தலைவர் கையை உள்ளே விடுவார். இப்படி உள்ளே விட்ட உடனேயும் அந்த கல்லம்ட்டாயை கையில் எடுத்து இப்படி பிடிச்சிருவார். பிடிச்ச உடனேயும் கையை வெளியில் இழுப்பார், கைப்பை வெளியில் வராது. ஏன்னா இப்படி கையை விட்டது தானே, அவ்வளோதான் வாய் சைஸ். சரி, அப்படியே குடத்தை அப்படி தூக்கிட்டு ஓடலாம்னா முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த குரங்குக்கு ஒரு விஷயம் தெரியாது, கையில் வச்சிருக்க அந்த கல்லம்ட்டாயை விட்டால் கையை இப்படி எடுத்துடலாம் திரும்ப. அந்த கல்லம்ட்டாயை விட்டுருச்சுன்னா கை இப்படி வந்துடும். ஆனால் பாவம் அது தெரியாமலே அந்த குடத்தையும் தூக்க முடியாமல் கையையும் விட முடியாமல் கத்தும், எவன்லாம் கண்ணி வச்சாலும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். சருதான், குரங்குக்கு தான் தெரியாது, நமக்குமா தெரியாது? குரங்காயிலேருந்து மனிதனாக மாறி ரொம்ப காலம் ஆச்சுங்கிறாங்களே, இன்னமுமா தெரியாது? அந்த பிடியை விடுங்கள், பயத்தை விடுங்கள், அவன் பசியோடு இருப்பதற்கான சுதந்திரமான அனுமதியை கொடுங்கள். அந்த சுதந்திரம்தான் அவனை பசியோடு வைத்திருக்க போகிறது. என் விருப்பமெல்லாம் அல்லது எல்லா பெரிய மனிதர்களின் விருப்பமெல்லாம் அவன் பசியை அடக்குவதல்ல, அவன் பசியோடு இருப்பது தான். இந்த தேசத்தில் பசியோடு இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த சில மனிதர்களால் தான் இந்த தேசம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க முடியாதே. புரட்சிகளையும் போராட்டங்களையும் ஒரு கூட்டம் நடத்தியதில்லை, ஒரு தனி மனிதனை உருவாக்கி இருக்கிறான். சுகிசிவம் என்கிற ஒரு தனி மனிதர் பேசுகிற போது 1000 பேர் கேட்கிறீர்கள், 1000 பேர் அதை உணர்கிறீர்கள். அந்த மாற்றத்தை ஒருவன் உருவாக்குவான், அவன் உங்கள் கூட்டத்தில் யார் என்று தெரியலையே. உங்கள் பிள்ளைகள் இனி உங்கள் பிள்ளைகள் அல்ல, அப்துல் கலாம்கள், மன்மோகன் சிங்குகள், பி சிதம்பரம்கள், சச்சின் டெண்டுல்கர்கள் யார்னு உங்களுக்கு தெரியுமா? கலீல் ஜிப்ரான் ஒரு கவிதையிலே சொல்லுவான், இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்களே அன்றி உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. பெற்றதோடு உங்கள் வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த தேசத்துக்கு தான். இனி விடுங்க, இனிமேல் சின்ன சின்னதாக எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லாருக்கும் உண்ட இடம் கிடைக்கணும், போட்டுக்க துணி கிடைக்கணும். வறுமை என்று வருகிறவனுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற அளவு இந்த வாழ்க்கை வளர வேண்டும். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று பாராட்டப்பட்ட வரலாறு திரும்ப வர வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும். தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரித்தா, மேடையில் சொல்ற மாதிரி உனக்கு 22 வயசுல ஒரு புள்ள இருந்தா தெரியும்டா உன் பிரச்சனை அப்படின்னு மனசுக்குள்ளேயே எல்லாரும் மல்லாக்க பார்த்து விட்டத்துலேருந்து சொல்றதெல்லாம் எனக்கு கேட்குது. கஷ்டம்தான், யார் இல்லைன்னா. ஆனால் அதிகமாக உறந்திருப்பது அப்பா அம்மாக்களாக இருக்கிற காரணத்தினால் தான் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுவே வெறும் இளைஞர்கள் மட்டும் உட்காருகிற கூட்டம் என்றால் அந்த பேச்சு வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டுதான் ஆகணும். இந்த கஷ்டத்தை படுவதற்கான கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டாலும் பரவாயில்லை என்று அதை கேட்டுக்கொண்டே இருப்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உரிமை இருந்திருக்கிறது, ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது, ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உரிமையும் வாய்ப்பும் இருந்தபோது ஒரு கடமையும் இருந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு சிறையில் அடைக்கப்படுகிறார், கோடீஸ்வரன் விட்டு கோமகன், பெரிய பணக்கார விட்டுப்பிள்ள. இப்போ காட்டுற மாதிரி இந்த படபடப்பு சீன் பணக்கார விட்டுப்பிள்ளை, உண்மையாகவே பணக்கார விட்டுப்பிள்ள. மோதிலால் நேரு குதிரையிலே வருகிறார், வெள்ளைக்கார துறை எதிரில் வருகிறார். அப்போது கேட்கிறார், என் பையனை நீங்கள் சிறையில் வச்சுருக்கீங்க, அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாங்க, அரசுக்கு விரோதமாக அவர் போராட்டம் நடத்தினார், அதனால் அவரை சிறையில் வைத்திருக்கிறோம், இந்த நாடு எங்களுடையது அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான். இல்லை, நீங்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மோதிலாளர் கேட்கிறார். முடியாது, சட்ட ரீதியாக இது எங்கள் தேசம் என்பதால் நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போது மோதிலால் நேரு ஒன்று சொல்கிறார், சரி, நீ சட்ட ரீதியாக வேண்டாம், இது உன் தேசம் என்று சொன்னாயே, இது என்ன விலை என்று சொல், இந்த தேசத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னா. மோதிலால் நேரு அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரட்டு புள்ள தரையில் படுத்து கிடந்துச்சே, உரிமையும் வாய்ப்பும் இருந்தபோது அது கடமை என்று கருதினார் ஜவஹர்லால் நேரு. எங்கேயோ வக்கீலுக்கெல்லாம் படிச்சுட்டு பாரிஸ்டர்லாம் முடிச்சுட்டு வந்தவர், அறக்கோவணம் கட்டிட்டு தெரு தெருவாக நடந்து அகிம்சை போதிச்சு வெள்ளக்காரன் என்ன பண்ணாலும் வாங்கிக்கிட்டு தேசத்தை அமைதியாக வச்சிருந்து சுதந்திரமும் வாங்கி கொடுத்துட்டு எந்த பதவியும் வேணானு வாங்கி கொடுத்தவனே சுட்ட போய் வாங்கிக்கிட்டு செத்து போனாரே காந்தி, அவருக்கு என்ன வேற வழியே பொழப்பே இல்லாமலா? எவனோ ஒருவன் செய்கிறான், ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்தில் அதை செய்கிறான், அந்த மனிதன் தன்னுடைய கடமை என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கிற மனிதர்களை முழுமையாக கமர்ஷியல் உலகத்திற்குள் கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த கார்ப்பரேட் உலகம். ஒரு பிஇ
இல்லாட்டி ஒரு பிகாம் இல்லாட்டி ஒரு சிஏ ஏதோ ஒரு படிப்பு படித்து முடித்த உடனே கேம்பஸில் இன்டர்வியூ நடத்திடணும் அங்கேயே அப்படியே வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் 15,000 மொதல் மாதமே கொடுக்கணும் அவன் வரையில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த சினிமாலாம் பழைய படத்தெல்லாம் காட்டுவாங்க ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கினோடனே அம்மா அப்பாக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வருவார் என்னமோ அது வரைக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸே போடாத மாதிரி அப்புறமா ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் வந்தோடனே பையனுக்கு பொண்ணு பார்த்துரும் முடிஞ்ச வரைக்கும் அதை பக்கத்து சீட்டு பொண்ணாக இருந்தால் இன்னும் உத்தமம் ஏன்னா அதுவும் 25,000 சம்பாதிக்கும் அதுக்கு ரெண்டையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த டிவி விளம்பரத்தில் காட்டுற மாதிரி கார் ஜன்னல் வழியாக அந்த பிள்ளை எட்டி பார்க்குறப்ப டாட்டா காட்டிட்டு போயிட்டு சாப்பிட போயிடுவாங்க இதுவா வாழ்க்கை இவ்வளவுக்கு தானா இவ்வளவும் இதோடையா முடிஞ்சு போச்சு இந்தியாவில் ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ஆள் இல்லை தெரியுமா இந்தியாவின் ஏராளமான துறைகளுக்கு ஆளே இல்லாமல் அழிஞ்சிட்ருக்கோம் உங்களுடைய பொருட்கள் எதுவுமே உங்கள் கையில் இல்லை மஞ்சளுக்கே உங்ககிட்ட பேட்டன் ரைட் கிடையாது இன்னமும் ஊரில் வேப்பம் குச்சி வச்சு வாயில் பல்லு விளக்கிட்டு இருக்கோம் வேப்பம் நீமுக்கு நம்மகிட்ட பேட்டன் ரைட் கிடையாது சணலில் மோனோபோலி ஜூட்டில் ஜூட்டுக்கு மோனோபோலி போச்சு கரும்பில் வித்தை காட்டிகிட்டு இருந்தோம் போச்சு கோதுமை ஏற்றுமதினாங்க இப்போ இறக்குமதி பண்ணுறோம் போச்சு ஆஸ்திரேலியாவிலிருந்து நியூட்ரிஷனைஸ்டு கோதுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போச்சு பசி அடங்குச்சு போச்சு 3,000 சோறு கிடச்ச உடனே ஆவரேஜ் இந்தியன் போதும்னு நினச்சிட்டான் போதா பஞ்சாப் கோதுமையின் சீமை 7ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தினுடைய 8வது பக்கத்தில் வந்த உடனே மனப்பாடம் பண்ணி படித்ததோட பசி முடிஞ்சிச்சு அவன் கோதுமை விளைச்சலை நிறுத்திட்டான் இவன் படித்ததை நிறுத்திட்டான் சின்ன சின்ன பசிகள் அடங்கி அத்தோடு அமுங்கி போனது அம்மாவுக்கு 2 பவுனில் சங்கிலி வாங்கி போடணும்னு தயவு செஞ்சு யோசிக்காது அம்மாவுக்காக ஒரு சங்கிலி கடையே வச்சு தரணும் ஆசைப்படுங்க அதுதான் ஆசை உங்கள் குறைந்தபட்ச கனவே பெரிதாக இருக்க வேண்டும் பசி இருக்க வேண்டும் இன்னமும் மிடில் கிளாஸ் மனதை வைத்துக் கொண்டு உங்கள் பசியை வைத்திருக்காதீர்கள் உங்கள் பசி அத்தனையும் பயம் சார்ந்தது நான் சொல்லுகிற பசி வெறி சார்ந்தது ஐ எம் டாக்கிங் அபவுட் பேஷன் உங்கள் பசி பயம் சார்ந்ததாக இருக்கிற பட்சத்தில் அது சிறிதாக இருக்கிறது உங்கள் பசி வெறி சார்ந்ததாக இருக்கிற போது நோக்கம் சார்ந்ததாக இருக்கிற போது கொள்கை சார்ந்ததாக இருக்கிற போது அது வேறாக இருந்தது நேருவுக்கு இருந்தது காந்திக்கு இருந்தது பகத்சிங் இருந்தது ஒரு செகுவேராவுக்கு இருந்தது சச்சின் டெண்டுல்கருக்கு இருந்தது அப்துல் கலாமுக்கு இருந்தது அதுதான் பசி மீதியெல்லாம் வாய் ஏப்போம் அவ்வளோதான் உங்கள் பசி எல்லாம் 3 வேளை உணவுக்கான பசியாக இருந்தால் போச்சு அதோடு முடிஞ்சிச்சு சராசரி இந்திய வாழ்க்கையை வாழ்ந்து திரும்பவும் 1982களுக்கே போயிட்டு அப்படியே அட்டகாசமாக இருந்துட்டு அசாருதீன் சிக்ஸர் அடித்தா அப்படியே மிச்சர் சாப்பிட்டே பார்த்துட்டு முடிச்சிருங்க நோ இது ஒரு பெரிய பவர் த ஃபோர்ஸ் வாட் வி ஹாவ் இஸ் த பிகஸ்ட் திங் எவர் இன் திஸ் வேர்ல்டு ஆனால் எதை புரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்க கூடாதுங்கிற எந்த புரிதலுமே இல்லாததா ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு ஒரு இடத்துல சொன்னாங்களாம் இந்த கூட்டத்தில் 1,000 பேர் இருக்கீங்க இதில் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவங்கலாம் ஒரு பக்கமாக வந்துடுங்க அப்படின்னு இருக்காங்க 999 பேர் ஒரு பக்கம் வந்துட்டாங்க ஒரு ஆள் மட்டும் தனியாக நின்றுருக்காப்புல இன்னும் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவங்களாம் தனியாக வாங்கன்னு சொன்னதில் ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிறான் மாவீரனாக இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு ஏ நீங்கள் மட்டும் இந்த பொண்டாட்டி பேச்சை கேட்குறவங்க கூட்டத்துக்கு வரலை அப்படின்னு கூட்டமாக இருக்க இடத்துக்கு என் பொண்டாட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா சார் அதனால் நான் வரேன் எதுக்குன்னே தெரியாது என்னன்னே தெரியாது அதாவது என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுக்குவோம் இந்த ஒட்டக கதை ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நானும் கூட நிறைய இடத்துல அதை விரும்பி சொல்லுவேன் எனக்கு என்னமோ நாமெல்லாம் அதுதானே தோணும் எப்போதுமே ஒரு பாலைவனத்தில் ஒட்டகங்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பாலைவனத்தில் ஜூவில் இப்படி நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு அப்பா ஒட்டகமும் ஒரு பிள்ளை ஒட்டகமும் ஒரு இடத்துல பேசிக்கிட்டாங்க ஓகே அவங்க இருக்கிற இடத்துலேருந்து பேசிக்கிறாங்க அப்பா ஒட்டகத்தில் பிள்ளை ஒட்டகம் கேட்குது அப்பா நமக்கு மட்டும் ஏன்ப்பா முதுகுக்கு மேலே இப்படி வச்சுருக்கிறாரு கடவுள் மற்றவங்களாம் ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கே அப்படின்னு இல்லைப்பா நம்மலாம் பாலைவனத்தில் பிறந்து வளர்றோம் இல்லையா நல்ல தண்ணிலாம் தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக கடவுள் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு அப்போ நமக்கு மட்டும் கால் ஏன்ப்பா பப்பரப்பான்னு இப்படி இருக்குது மற்றதுக்கெல்லாம் அழகாக இருக்கேப்பா அப்படியும் நாமெல்லாம் பாலைவனத்தில் பிறந்து வளர்றோம் இல்லையா மண்ணை ஊன்றி நடப்பதற்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் அப்படி படைச்சிருக்கிறாருப்பா அப்படியா நமக்கு மட்டும் ஏப்பா கண் இப்படி போட்டு ஸ்க்ரீன் போட்ட மாதிரி இப்படி வச்சுருக்காரு இமைகள்லாம் இத்த பெருசாக அசிங்கமாக இருக்கே நாமெல்லாம் பாலைவனத்தில் பிறந்து வளர்றோம் இல்லையா அதனால் கண்ணுக்குள்ளே தூசு போகாமல் மண் போகாமல் இருக்கிறதுக்காக கடவுள் அப்படி படைச்சிருக்கிறாருப்பா அப்போ பிள்ளை ஒட்டகம் கிடச்சான் அப்போயே நாம் 2 பேரும் பாலைவனத்தில் இல்லாமல் ஜூவில் உட்காந்துருக்கோம் கடவுள் படைச்சது முழுக்க பாலைவனத்தில் வாழ்க்கை வாழதானே கடவுள் உங்களை பெரும்பசியோடு தான் படைத்தா அல்லது இயற்கை உங்களை பெரும்பசியோடு தான் படைத்தது நீங்கள் தான் பயந்து கொண்டு ஜூவுக்குள் ஒளிந்திருக்கிறீர்கள்
ஒரு பிஎஸ்சி டிகிரிக்காகவும் ஒரு பிகாம் டிகிரிக்காகவும் வெறும் பிஇக்காகவும் 30,000 ரூபாய் சம்பாத்தியத்துக்காகவும் அம்மாவுக்கு ஒரு பொன் சங்கிலி வாங்கி கொடுப்பதற்காகவும் பொண்டாட்டிக்கு பிறந்த நாளைக்கு சேல் எடுத்து கொடுக்கறதுக்காகவும் சொத்து வந்தால் பிள்ளைக்கு எழுதி வைக்கிறதுக்காகவுமாக பயந்து கொண்டு கிடக்கிறீர்கள். அத்தனை பசியும் பயம் சார்ந்தது. நோ, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கானதென்றால் உங்கள் பசி பெரிதாக இருக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை அடையாளம் கொண்டுகிற வரவை உங்களுடைய பசி பெரிதாக இருக்கப் போவது இல்லை. மீண்டும் மீண்டும் மிடில் கிளாஸ் மனோபாவத்துக்குள்ளே இருக்க போகிறது. வண்டலூர் ஜூல ஒரு சிங்கம் இருந்துச்சு, பயங்கர அராஜகம் பண்ணும், ரொம்ப ராவடி பண்ணக்கூடிய சிங்கம். அதுக்கு இங்கே மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எக்கச்சக்கமாக கொடுக்குறப்ப அது கோவப்படுமா? அந்த வார்டன்ட்ட, என்ன விளையாடிட்டு இருக்க, நான் காட்டுக்கே ராஜா, சிக்கன் கொடுக்குற சிக்கன் ஃப்ரை கொடுமேன் அப்படின்னு கேட்குமா? அவரும் வந்து கோச்சிக்காதீங்க சார், சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பிடும், அப்புறம் மான் மாட்டுக்கறி வச்சா எனக்கு மான் கறி வையின்னு சொல்லும். பயங்கர இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடிய ஒரு சிங்கம். ஒரு நாள் அதை அமெரிக்கன் ஜூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, தலைவர் ஃப்ளைட்டில் கொண்டு போயிருக்காங்க. போனால் அங்கே ஜூவில் கொண்டு போய் விட்டுருக்காங்க, ரொம்ப ஸ்டைலான ஒரு ஜூ. முதல் நாள் போனோடனே கேரட்டும் பீட்ரூட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க, அவர் வாங்கி சாப்பிட்ருக்காப்புல. என்ன நமக்கு போயிட்டு கேரட்டு பீட்ரூட்லாம் கொடுக்குறானுங்க, சரி தொலைது சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ரு. பார்த்தா ரெண்டாவது நாள் இதே கொடுத்துருக்காங்க, மூணாவது நாள் அதே கொடுத்துருக்காங்க, நாலாவது நாள் இதை கொடுத்தனா கடுப்பாயிடுச்சு நம்ம சிங்கம். ஏ விளாட்றீங்களாடா, நான் காட்டுக்கே சிங்கம்டா, எனக்கு போய் கேரட்டும் பீட்ரூட்டும் கொடுக்குறீங்க, ஏதோ ஜெட்லாக் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக கொடுக்குறீங்க நான் நினச்சேன், ஆனால் கண்டினியூஸாக தொடர்ந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு வந்து வார்டன்ட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த வார்டன் சொன்னாரா, உண்மைதான், நீங்கள் சிங்கம்தான், காட்டுக்கு ராஜா தான், ஆனால் நீங்கள் வந்தது குரங்கோட பாஸ்போர்ட்டில், அதனால் உங்களுக்கு குரங்கு திங்கிறது தான் கொடுக்க முடியும் அப்படின்னா. இப்படி தான் இங்கே இருக்க எல்லா சிங்கமும் குரங்கோட பாஸ்போர்ட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மால் வானுயர சாதிக்க முடியும், ஆனால் கொடிக்கும்ப வயர வரைக்கும் கூட எம்பி பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அடிபட்டு போச்சுன்னா, நெக கண் உடஞ்சி போச்சுன்னா, முட்டியில் சிராய்ப்பு விழுந்துருச்சுன்னா, கன்னத்தில் காயம் பட்டுருச்சுன்னா, கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா, முடிக்குட்டி போயிருச்சுன்னா, இதெல்லாம் பயமா? நோ, வி ஆர் ஹியர் டு வின். கடவுளோ இயற்கையோ படைத்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களை எதற்காக அது படைத்தது? மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக படைத்தது. இந்த உலகின் மிகச்சிறந்த படைப்பாளியாக யார் இருந்துவிட முடியும்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே வச்சுக்கோங்க. ஒரு ஃபோன், ஒரு ஃபுட், ஒரு மைக், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. இதை தயாரிக்கிற ஒரு தனி மனிதன், ஒரு மனிதன் அந்த ப்ராடக்ட் எப்படியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், அந்த ப்ராடக்ட் தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்குள்ளே இன்ஜின் அங்கே மாற்றான், நெட்டை இங்கே மாற்றான், அழகாக ஒரு பூச்சை வைக்கிறான். தொடர்ந்து அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும், அது தொடர்ந்து மார்க்கெட்டில் வெற்றிகரமாக இருக்கணும், அது பல்வேறு உயரங்களை தொட வேண்டும் என்பதற்காக மனிதன் தயாரிக்கிற பொருளிலேயே அவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மனிதன் தயாரிக்கிற பொருளை ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பான் என்றால், கடவுள் தயாரித்த இந்த பொருளை தோற்பதற்காகவா பூமிக்கு அனுப்பியிருப்பான்? வியாகிய சுபன், நாம் இங்கே இருப்பது ஜெயிப்பதற்காக மட்டும்தான், ஆனால் நாம் ஜெயிக்கிறதுலாம் எதுக்காக ஆசைப்படுறோம்? தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்களுடைய ஜெயிப்பு பற்றிய பார்வை எல்லாம், வெற்றி பெற்றிய பார்வை எல்லாமே தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்தின் பின்னணியில் இருக்கிறது, அதுதான் பிரச்சனையே. நாம் எல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எதுக்காக ஜெயிக்க நினைக்கிறோம்? ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிக்க நினைக்கிறோமா, தோத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெயிக்க நினைக்கிறோமா? நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. எங்கள் மாமா பையன் 10th வந்து 490 மார்க் எடுத்துட்டான், நான் 491 எடுக்கணும், எடுக்கலைன்னா நான் தோத்துருவேன். உங்கள் தோல்வியையும் வெற்றியையும் நீங்கள் தீர்மானிக்கவில்லை, யாரோ ஒருவன் தீர்மானிக்கிறான். எங்கள் குடும்பத்துக்கே வேண்டாதவர் எங்கள் பெரிய மாமா, அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி வர்றார், அவன் தான் வேண்டாதவனாச்சே, விட்டா என்ன, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜெயிப்பதை பூரணமாக உணரவில்லை, அது உங்களுடைய சந்தோஷம் என்று நீங்கள் உணரவில்லை. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் போராட வேண்டும், உழைக்க வேண்டும், ஒன்றும் கிடையாது. ஆமாம், வேலையை பார்த்தாலே ஜெயிச்சிடலாம், தோத்துருவோம்னு பயம் இல்லாமல் இருந்தா போதும். நீங்கள் இங்கே வந்தது தோற்பதற்கா ஜெயிப்பதற்கா? அல்டிமேட் க்வெஸ்சன் இஸ் வெரி சிம்பிள், யூ ஆர் ஹியர் டு வின், நாட் டு லூஸ் எனி திங். நீங்கள் இங்கே தோற்பதற்காக வரவில்லை என்ற நம்பிக்கை மட்டும் உங்களுடைய ஆழ் மனதில் அடித்தளத்தில் தீவிரமாக இருக்கும் என்றால் வெற்றி குறித்த உங்கள் பார்வை சந்தோஷமானதாக இருக்கும். ஆனால் வெற்றி குறித்த உங்களுடைய பார்வை அத்தனையும் போராட்டம் என்றோ அல்லது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் என்றோ தண்டனை என்றோ படுகிறது. அம்மா சொல்வதற்காக படிக்கிற பிள்ளை 200 மார்க் எடுப்பதே தண்டனையாக நினைக்கிறான். படிப்பு என்பதை தன்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிற பிள்ளை 500 மார்க் எடுப்பதை சந்தோஷம் என்று நினைக்கிறான். சந்தோஷத்தோடு செய்கிற விருப்பமான விஷயம் அத்தனையும் ஜெயிக்கும், தண்டனையாக நினைத்து கொண்டு செய்கிற அத்தனை விஷயமும் தோற்கும். முதலில் நீங்கள் வாழ்க்கையில் பசியோடு இருப்பதற்கு தேவைப்படுவது பசி குறித்த புரிதல் தான். பசி என்பதை தண்டனை என்று நீங்கள் உணர ஆரம்பித்தால், நினைக்க ஆரம்பித்தால் முடியாது. பசி என்பது சுகம். நீங்கள் ஃபுல் கட்டு கட்டிட்டு மத்தியானம் ஒரு ஃபுல் மீல்ஸ் ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறது சுகம் என்று பழகிய உங்களுக்கு
பசியோடு இருப்பது எவ்வளவு சுகம் என்று தெரியுமா? பிசிக்கலாவே நீங்கள் இரண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிற போதும் கூட உங்களுக்குள் ஒரு சக்தி வருகிறது, அதை ரசிக்க தெரிய வேண்டும். இந்த உலகம் எதையெல்லாம் வெற்றி என்று சொல்லி இருக்கிறதோ அது எல்லாம் மட்டுமே நானும் ரசிப்பேன் என்றால் நீங்கள் கூட்டத்தில் கோவிந்தா. இந்த உலகம் சொன்னதை தானா நீங்கள் ரசிக்கிறீர்கள்? உங்கள் சந்தோஷத்தை ஒரு மூன்றாவது மனிதனாக தீர்மானிப்பது. உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்கிறதா? வெற்றி தோல்வி குறித்த பார்வை உங்கள் கையில் இருக்கிறதா? வைரமுத்துக்கிட்ட நான் ஒரு தடவை பேசினப்போ ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், உங்களுடைய பார்வையில் வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன? ஏன்னா நீங்களாம் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து வந்து போயிட்டு இருக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் உங்களுடைய பார்வையில் இருக்கிறது, என்னுடைய பார்வையிலே இல்லை. எனக்கு இந்த வருடம் தேசிய விருது கிடைத்தது உங்களுடைய பார்வையில் வெற்றி என்றால், அடுத்த வருடம் அந்த தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுடைய பார்வையில் தோல்வி. என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது பல்வேறு சம்பவங்களால் ஆனது. வெற்றி என்பது ஒரு சம்பவம், தோல்வி என்பது ஒரு சம்பவம். இன்றைக்கு நீங்கள் அதற்கு வெற்றி என்று சொல்கிறீர்கள், நாளைக்கு தோல்வி என்று சொல்வீர்கள். அவ்வளோதானே லைஃப். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். 5000னா 5000, 5000 அப்படின்னா 5000, அவ்வளோதான். ஏன் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ இது அப்படி எவ்வளோ கஷ்டப்படுன்னு கேட்குறேன். என்னமோ நீங்கள் இங்கே வந்து ஏற்கனவே பூமிக்குள்ளே இப்போ யாரோ பிதிச்சு வச்சுருக்க மாதிரி உங்கள் தலைமையில் ஒரு பூட்ஸ் கால் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்க மாதிரி என்ன வாழ்க்கை? ரம்யமாக இருங்கள், ஜீவிதம் மனோகரமானது அனுபவியுங்கள். எப்போது ஆழ்மனது சந்தோஷமாக இருக்கிறதோ நீங்கள் செய்கிற வேலை சந்தோஷமாக இருக்கும். உங்கள் பசி உங்களுக்கு சுகமாக இருக்க வேண்டும், உங்கள் பசி உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பசி தன்னலமற்று இருக்க வேண்டும், அன்கண்டிஷனலாக இருக்க வேண்டும். என்னுடைய அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும், என்னுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னா அது தண்டனை. என் கடமையை நான் செய்ய வேணாமா? என்னை பெற்றுட்டாங்களே, வளர்த்துட்டாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேணுமான்னு பழைய படத்தில் சிவாஜி மண்டையாட்டிக்கிட்டே சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொன்னால் தண்டனை. அந்த பசி பயம் சார்ந்ததும், கமிட்மெண்ட் சார்ந்ததும், கண்டிஷனல் சார்ந்ததும். உங்கள் பசி ஒரு கடவுள், ஒரு இயற்கை அல்லது அதை தாண்டிய ஒரு சக்தி உங்களை எப்படி பார்க்கிறதோ அப்படி அந்த பசி இருக்க வேண்டும். தன்னலமற்றதாக ஒரு தேசம் சார்ந்து இந்த சமூகம் சார்ந்த ஒரு மாபெரும் பசி இருக்க வேண்டும். அப்படி பசி இருந்தவர்கள் தான் இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். 600,000,000,000 பேர் இருக்கா உலகத்தில். ஆனால் இன்று வரை இந்த உலகம் ஜீவிப்பது அநேகமாக ஒரு 500 பேரால் தான். அதானே உண்மை? எங்கெங்கோ முளைத்த மிகச்சிறந்த மனிதர்களால் மட்டுமே இந்த பூமி நிற்கிறது. திராவிட இயக்கம் என்ற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மானுடத்தையின் சூழலையே இங்கு மாற்றியது பெரியார் என்கிற ஒரு மனிதர். மாறிச்சா இல்லையா? உலகம் முழுவதும் மாறிச்சே, அங்கங்கு அங்கங்கு நடந்துச்சே. அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்க இனத்தவர்களை அல்ல, அந்த நிலையை முற்றிலுமாக மாற்றி இன்று ஒரு கருப்பினத்தவர் ஒபாமா என்கிற பெயரிலே அமெரிக்காவை ஆட்சி செய்கிறார். எப்படி நடந்தது? ஏதோ ஒரு தனி மனிதன் தொடங்கி வைக்கிறான். தொடங்கி வைக்கிறவன் தான் தலைவன், பின்னால் அவரவெல்லாம் தொண்டை. தலைவனாக இருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தலைவன் ஒரு தலைவனைத்தான் உருவாக்குவான், தொண்டனை அல்ல. கட் அவுட் கட்டுற கயிறை உருவாக்குறது தலைவனுடைய வேலை இல்லை. இஃப் ஐ கிரியேட் அ லீடர், ஐ ஆம் அ லீடர். அவ்வளவுதான், நான் ஒரு தலைவனை உருவாக்கினால் தான் தலைவன். தலைவனை உருவாக்காதவன் தலைவன் அல்ல. அது கூட்டம் ஜெயிக்கிறது. பிரியாணி பெரிதாக பசி இருக்கட்டும், பசி பெரிதாக இருக்கிற போது சுகம் அதிகமாக இருக்கும். மனசு கணக்க கணக்க பசியை வைக்காதீர்கள். மனம் நிறைய சந்தோஷங்களோடு பசியை வையுங்கள். இந்த பசி 1000 பேரை, 1,000,000 பேரை, கோடிக்கணக்கானவரை பசியிலிருந்து நீக்கப் போகிறது. இந்த பசி கோடான கோடி மக்களுக்கு வாழ்க்கையை தரப்போகிறது. இந்த பசி இந்த தேசத்தை மட்டுமல்ல, உலகின் பல்வேறு தேசங்களையும் ஆழப்போகிறது. இந்த பசி எல்லா கஷ்டங்களையும் மறைத்து சந்தோஷத்தை மட்டுமே தரப்போகிறது. இந்த பசியோடு என்றைக்கும் இருப்போம், பசித்திருப்போம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.